உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலியுலி குழுமத்திலிருந்து நிறைய சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதில் ஒரு சேனல் தான் அக்னி சிறகே, முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான சேனல். இப்போ புதிய வடிவத்தில், புதிய பரிமாணத்தில் பல புதிய நிகழ்ச்சிகளை செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் போய் பார்க்குறதுக்கு அந்த சேனலுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலில் போய் பாருங்கள். அந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் மறக்காமல் அக்னி சிறகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருங்க. கண்ணா ஹெல்த் கேர், பாரம்பரிய ராஜசித்த வைத்தியம், அனைத்து வகையான கேன்சர் குணமடைய சிறந்த இடம். கண்ணா ஹெல்த் கேர், சத்வாச்சாரி. கால் 7867005705. ஹலோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 11ஆம் தேதி கோவையில் ஒரு மாணவி பாலியல் சீண்டல் காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்படி தான் நான் உட்பட எல்லாருமே நினச்சிட்ருந்தோம். ஆனால் அது தற்கொலை இல்லை, கொலை. இந்த கேஸ் சம்மந்தமாக கடந்த 13ஆம் தேதி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோ கேட்ட பல பேர் அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, அந்த பொண்ணு தான் சரியில்லை, ஏன் அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி பல குற்றச்சாட்டை அந்த பொண்ணு மேலே வச்சாங்க. இதுக்கு ஹலோ தமிழா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இது ஏன் நடந்துச்சு, இது யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அது இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட மிதுன் சக்கரவர்த்தியோட மனைவி, அதாவது அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒன் ஆஃப் த டீச்சர், அவங்களும் அந்த மாணவியும் பேசிக்கிட்ட ஆடியோ தான் அது. இந்த ஆடியோ முழுவதுமே மிதுன் சக்கரவர்த்தியோட மனைவி அந்த மாணவியை மிரட்டுற குரல்லையே பேசுகிறாங்க. இந்த ஆடியோ ஸ்டார்ட் ஆகும்போது, சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லும் போது, என்ன உன்னோட சிஸ்டர் நினச்சிக்கோ, யார் மேலே தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட அந்த மாணவி குரல் உடஞ்சி அழுகுறாங்க. உடனே மிதுன் சக்கரவர்த்தி மனைவி தைரியமாக சொல்லு அப்படின்னு ஒரு மிரட்டுற குரலையே சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு, மிஸ் யாருக்கிட்டையாச்சும் நான் சொல்லி ஆகணும் மிஸ், இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் மிஸ் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் கூட சரணமே படாத மிதுன் சக்கரவர்த்தி மனைவி இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. இது எங்கே எப்போ நடந்துச்சு அப்புடின்னு ரொம்ப சந்தேக தோணிலேயே அந்த ஆடியோவில் கேட்டிருக்காங்க. ரொம்ப கூச்சப்பட்டு பயந்து போய் அன்னைக்கு சண்டே ஆடிட்டோரியம் ஸ்டெப்ஸிக்கிழமை அப்புடின்னு ரொம்ப பயத்தோடைய அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இதை கேட்ட மிதுன் சக்கரவர்த்தி மனைவி, அப்போயும் நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே, மேனேஜ்மெண்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே அப்புடின்னு ஒரு மாதிரி அதட்டி பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு பயந்து போய் ஒரு கூச்சத்தோடு இருக்க அந்த பொண்ணை மேலும் அக்யூஸ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸை மிதுன் சக்கரவர்த்தி மனைவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கேள்விகள்னா, நீ அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்ததில்ல, அப்போயே நீ சாரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசின, நான் உன்ட்ட அப்போயே சொன்னேன் நோ யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு, மேம் நீங்கள் இருக்கும்போது தான் பேசினேன், அது நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அடுத்த கேள்வி ஆரம்பிக்கிறாங்க மிதுன் சக்கரவர்த்தி மனைவி, அன்றைக்கி நீங்கள் கேங்கை உட்காந்து கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து இந்த சாரோட மிதுன் சார் அழகாக இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படிலாம் சொன்னீங்களே, இதை கேட்டணும் அந்த பொண்ணு ரொம்ப பதறி போய், மேம் மேம் நாலாம் பொண்ணு சொல்ல மேம் அப்படின்னு ரொம்ப பயந்த குரலோட, அதாவது ஒரு குழந்தைகிட்ட இருக்க அந்த குரலோட, மேம் மேம் நாலாம் அப்படி பேசலை மேம் அப்படின்னு ரொம்ப பயந்தே சொல்கிறாங்க. அது மட்டுமா, ஹாய் 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 நீ எதுக்கு அத்தனை வாட்டி டெக்ஸ்ட் பண்ணுற, ஏன் நீ சாரிக்கு டெக்ஸ்ட் பண்ணுற அப்படின்னு மிதுன் சக்கரவர்த்தி மனைவி ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, மேம் இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தான் மேம் சார்கிட்ட பேச தாண்டி கேட்டேன், அவர் இப்படி பண்ணிட்டாரே இது எப்படி சார் சரியாக இருக்கும், ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க தான் டெக்ஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிதுன் சக்கரவர்த்தி மனைவி, நீ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும், இல்லை மேனேஜ்மெண்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும், இல்லை உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்கணும், நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு வா, நான் மிதுன் சாரை கூப்பிட்டு வரேன், நம்ம பிரின்ஸிபால்கிட்ட போய் பேசிக்குவோம், என்ன நாளைக்கு வந்துரு அப்படின்னு ரொம்ப அதட்டலாக அதிகாரமாக அந்த பொண்ணை சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, மேம் எப்படி மேம் வீட்டிலலாம் போய் சொல்ல முடியும், எங்கள் வீட்டிலாம் சொன்னால் மேம் புரிஞ்சுக்கோங்க மேம், பேரண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மிதுன் சக்கரவர்த்தி மனைவி ரொம்ப சென்டிமெண்டலாக வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் ஒரு பொண்ணுதாம்மா, நீ தனியாக வர அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் தான் சார்ட்ட போய் சொன்னேன், ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்களை வர சொல்லுங்களேன் அப்படின்னு, அதனால தான் நீயும் அந்த பொண்ணும் வந்தீங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட பேரையும் மென்ஷன் பண்ணுறாங்க. உடனே அடுத்த கேள்வி, நீ அவுட்டிங் போனீங்க சார் கூட, உங்கள் வீட்டில் தெரியுமா, வீட்டை சொல்லிட்டா வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க மேம், எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டு தான் நான் வந்தேன், வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் தெரியும் அப்புடின்னு ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறாங்க. இதை கேட்ட மிதுன் சக்கரவர்த்தி மனைவி, நீ ஏன் கிளாஸ் வர்றதில்ல, நீ தான் படிக்கிறபடியாச்சே, ஏன் வர்றதில்ல சொல்லு அப்புடின்னு அதட்டுறாங்க. இப்படி நீ ஏன் டெக்ஸ்ட் பண்ண, நீ ஏன் ஹாய் அனுப்புன,
நீ ஏன் சாரை பேர் சொல்லி கூப்பிட்ற? நீ ஏன் வீட்டுக்கு தனியாக வந்த? இதுக்கு நடுவில் யாரோ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சார் அழகா இந்த சார் அழகா அப்படின்னு பேசினது கூட இந்த பொண்ணு தான் பேசினுச்சு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு தெரியுமா, உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லு. இப்படி அடுக்கடுக்காக அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, அந்த பொண்ணு படம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியே குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அவங்க கேட்ட கேள்விக்கு கூட அந்த பொண்ணு, மேம் எனக்கு வீட்டில் ஃபேமிலி ரீசன்ஸ் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை, அதனால் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ண தான் நான் ரெண்டு நாள் தான் லீவ் போட்டேன், அது எங்கள் வீட்டுக்கும் தெரியும், நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து கேள்விகளை சந்தித்த அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் மனசு உடஞ்சி போய் தன்னோட பாஸ்டில் ஞாபகம் வந்து அந்த மேம் கிட்ட, மேம் சைல்டுஹுட்லேருந்தே இப்படி தான் மேம், நிறைய பேர் என்னை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை அழுது தன்னோட மனக்குமுறலை அழுது உங்ககிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. உங்களை எந்த அளவுக்கு நம்பியிருந்தா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அப்பையும் நீங்கள் ஒரு கேள்வியை முன் வைக்கிறீங்க, நீ ஓங்கி அறைய வேண்டியதானே அப்படின்னும், அதுக்கப்புறம் நீ ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு, அடுத்த வருஷம் ப்ளஸ் டூ போகிற ஒரு பொண்ணு ஏன் பயப்படணும், நீ அறிஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைய ஒரு பெரிய பொண்ணு நம்ப வச்சு அந்த பொண்ணை கில்ட்டாக்க இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் மிதுன் சக்கரவர்த்தியால் பாலியல் சிண்டலுக்கு உள்ளானதுக்கப்புறமும் கூட சாருங்கிற மரியாதை அந்த பொண்ணுகிட்ட இருந்திருக்கு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, மேம் எப்படி மேம் சாரை போய் அறைய முடியும், மேம் சார் மேம் அப்படின்னு அந்த குழந்தைக்கான மொழியிலேயே திக்கி திணறி அந்த விஷயத்தை உள்வாங்கி ஒரு மாதிரி உடைஞ்சு போன குரலையே அவங்க பேசுகிறாங்க. அதை தொடர்ந்து, மேம் நீங்களும் இப்படி தான் சொல்கிறீங்க, சார்கிட்ட போய் சொன்னாலும் உனக்கு பிடிக்கல, நீ அன்றைக்கி அரைஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்லாம் சேர்ந்து என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரியே சொல்கிறீங்களே, சார் தப்பே பண்ணலையா மேம் அப்படின்னு முதல் முறையாக அந்த மாணவி கேள்வியை முன் வைக்கிறாங்க. அப்போ கூட மிதுன் சக்கரவர்த்தி மனைவி அந்த கேள்வியை திசை திருப்புற மாதிரி, நீயே சாருக்கு டெக்ஸ்ட் பண்ண, நீயே சார் பேர் சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு மிதுன் சக்கரவர்த்தி மேலே தப்பே இல்லாத மாதிரி, அந்த பொண்ணு பண்ண தான் தப்பு, அந்த பொண்ணு மேலே தான் முழு தப்பு இருக்க மாதிரியே இன்னொரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மிதுன் சக்கரவர்த்தி மனைவி, சரிமா நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், நீ போய் ரிலாக்ஸாக தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி கொந்தளிச்சு குழப்பத்தில், மேம் எப்படி மேம் ரிலாக்ஸாக போய் தூங்க முடியும், எனக்குலாம் தூக்கம் வரமாட்டேங்குது மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நாளைக்கு நம்ம பேசலாம், நீ பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா, நான் மிதுன் சாரை கூப்பிட்டு வரேன், நம்ம பிரின்ஸிபல் ஆஃபீஸ் போவோம், நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம், அதை ஷார்ட் அவுட் பண்ணுவோம், நம்ம அந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கண்டுபிடிப்போம் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், இங்கே பாருமா நீ சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீ தப்பிச்ச, எப்படி நீ சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீ தப்பிச்ச, உன் வாழ்க்கை சேஃபு, இல்லைனா பார்த்துக்கோ, அதாவது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, நீ வந்து ப்ரூஃப் பண்ணிடுவியா, நாளைக்கு வந்து உன்னால் ப்ரூஃப் பண்ண முடியலன்னா உன் வாழ்க்கை போயிடும், நீ வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நீ வந்து உன்னை தப்பானால் ஆயிடுவ, நீ ஒரு கெட்ட பொண்ணாக எல்லாரும் பார்க்கப்படுவ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை நடுவில், தப்பு யார் பண்ணாலும் தண்டிக்க பண்ணுமா, தப்பு யார் பண்ணாலும் பனிஷ் பண்ணிக்கலாம், என் புருஷங்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக, நமக்கு தெரியல சில வார்த்தைகள் யூஸ் பண்ணும் போதே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அந்த பொண்ணை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே பேசியிருக்காங்க. மேலும் அந்த பொண்ணை மிரட்டுற மாதிரி, நான் போய் சார்ட்டை கேட்பேன், அவர் என்ன சொல்கிறாலும் நான் கேட்பேன், அவர் சொல்கிறதும் சரியாக இருந்தால் மட்டும்தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, மேம் நானும் காலிலே இருக்கேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரொம்ப கோவப்பட்ட மிதுன் சக்கரவர்த்தி மனைவி, நீ ஏன் காலில் இருக்கணும், நீ ஃபோனை வை, நான் அவர்கிட்ட தனியாக பேசிக்கிறேன், நீ நாளைக்கு காலில் வா, இதனால் நம்ம பிரின்ஸிபல் ரூம் போய் பேசிட்டுக்கலாம் அப்படின்னு, இது ஏதோ ஒரு சாதாரண பிரச்சனை மாதிரி, ஏதோ ஒரு சாதாரண பிரச்சனை மாதிரி ரொம்ப அசால்ட்டாக அந்த ஃபோனை கட் பண்ணுறாங்க. நம்மளோட போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை, மிதுன் சக்கரவர்த்தி தான் இதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு. அப்போது நிறைய பேர் நம்மக்கிட்ட வச்ச க்வெஸ்சன் என்னென்னா, ஏன் அந்த பொண்ணு போய் முன்னாடியே சொல்லலை, முன்னாடியே ஸ்கூல் மேனேஜர் சொல்லியிருக்கலாம்ப்பா, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம்ப்பா, அட்லீஸ்ட் இதை ஓப்பன் அப் பண்ணி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி தான். ஆனால் இந்த வயசில் ஒரு பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்தால் அதை பற்றி வெளியே சொல்கிறதில் கொஞ்சம் பயமும் நிறைய தயக்கமும் இருக்கும். ஆனால் அதையும் உடச்சி ஒரு பொண்ணு உண்மையை சொல்ல முன் வந்தாள், யாருக்கிட்ட, எல்லாரும் மதிக்கிற ஆசிரியர்கிட்ட, அதுவும் பெண் ஆசிரியர்கிட்ட. இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பி சொன்னான். ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே அந்த பெண் ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தியோட மனைவியாக போயிட்டாங்க. அந்த ஆசிரியை பண்ண காரியத்தால் இன்றைக்கி அந்த பொண்ணோட உயிரே
போச்சு. காரணம், அந்த ஆசிரியர் அறத்தோடு நடந்துக்கலை. தன் கணவனை காப்பாற்றணும், தான் மேலே ஏதாச்சும் அவசொல் வந்துருமோ அப்படின்னு, அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது, அந்த பொண்ணு தான் தப்பான பொண்ணு அப்படின்னு, நீ தான் தப்பு, நீ தான் தப்பு, நீ ஏன் பண்ண, அதையும் செஞ்ச, இதையும் செஞ்ச அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்டு அந்த பொண்ணு தான் தப்புன்னு அந்த பொண்ணோட மனசில் ஆழமாக பதிய வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக, மேம் ஏன் மேலே மட்டுமே தப்புங்கிற மாதிரியே பேசுகிறீங்க, சார் தப்பே பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூட மிதுன் சக்கரவர்த்தியோட மனைவி, நீ ஏன் அதை பண்ண, ஏன் இதை பண்ண அப்படின்னு வேறு வேறு மாதிரி கேள்வியை கேட்டு வேறு வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணி அந்த பொண்ணை ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லாரும் மதிக்கக்கூடிய, நம்பக்கூடிய டீச்சரே நம்ம மேலே தப்பு இருக்குது, நம்மளை தப்பான பொண்ணுன்னு சொல்கிறாங்க, இப்படி இவங்க சொல்லும் போது ஒருவேளை நாம் தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அந்த பொண்ணு யோசித்து ஒரு குற்ற உணர்ச்சியில் கூணி குறுகி, நம்ம பண்ணது பெரிய தப்பு போல், நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு தவிர மாற்றிக்கிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், இது எங்கேயோ ஒரு மூலையில் நடந்த தற்கொலையா, இல்லை நீ தான் தப்பு செஞ்ச, நீ தான் தப்பு செஞ்ச அப்படின்னு ஒரு அப்பாவி பொண்ணு மேலே நிகழ்த்தப்பட்ட கொடூரமான கொலையா? முடிவை உங்ககிட்டே விடுறேன். நன்றி.